இப்பத்திய சூழல் இருக்கு இல்லையா, மாணவர்கள் பெரும்பான்மையா இங்க இருக்கும், எல்லாருக்கும் இப்பத்திய சூழல் குறித்த ஒரு அச்சம் வந்து எல்லாரும் மனசுலயுமே இருந்துட்டு இருக்கும். அது என்னன்னா, இந்த அரசியலமைப்பின் இந்த நாட்டின் பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை கட்டுமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகமாக இருக்கட்டும், மதச்சார்பின்மையாக இருக்கட்டும், சோசியலிச கூறுகள் அப்படின்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து துருப்பிடிச்சு உதிர்ந்துகிட்டு இருக்கு. அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதற்கான உதாரணங்கள் தான் காஷ்மீர் மக்களின் வாழ்வியலை வந்து சிதைத்து போடக்கூடிய அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணக்கூடிய 370 நீக்கமாக இருக்கட்டும், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இருக்கட்டும், அடுத்தது வந்து மாணவர்களின் கல்வி கனவை பறிக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இன்னும் நிறைய வந்து அப்படின்னு சொல்லிட்டே போனால் அவ்வளோ சாதனைகளை வந்து இந்த அரசு வந்து செய்துக்கிட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதையெல்லாம் எதிர்த்து, காஷ்மீர் விவகாரத்தை எதிர்த்தோ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்டை எதிர்த்தோ, இல்லை புதிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்தோ வந்து பெரும்பான்மை தொண்டர்களையும் உறுப்பினர்களையும் கொண்ட அரசியல் கட்சிகளே வந்து அச்சத்தோடு இருந்த நேரத்தில் வந்து அதை எதிர்த்து துணிச்சலோடும் நெஞ்சுரத்தோடும் தைரியத்தோடும் எதிர்த்த பெருமை வந்து ஏபிசி மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உண்டு அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் தெரிஞ்சு. அது ரொம்ப குறிப்பானது. நாடு முழுவதும் எல்லாரும் வந்து அமைதி காத்த நேரத்தில் பாபர் மசூதி இடிப்பு கூட வந்து 20 வருடத்துக்கு முன்னாக குரல் கொடுத்த எந்த ஒரு குரலும் வந்து ஒழிக்காத நேரத்தில் கூட அந்த பல்கலைக்கழக மாணவியின் ஒற்றை விரலின் முன்னாக, அந்த மாணவியின் அந்த ஒற்றை விரலுக்கு பின்பாக வந்து இந்தியாவே வந்து அணிதிரண்டது. அது மாணவனியின் போராட்டம், அதன் பின்னாக வந்து அரசியல் கட்சிகள் வேறு வழியெல்லாம் நிர்பந்தத்தினால வந்து அந்த போராட்டங்கள் வந்து முன்னெடுத்துட்டு போனாங்க. குறிப்பா இந்த ஏபிசி பத்தி அப்படி சொல்லணும்னாக்கா, ஏபிசி சட்டக்கல்லூரிக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. என்ன, எல்லா பிரச்சனைகளையும் வந்து போராட்டங்களை வந்து முன்னெடுக்கக்கூடிய பெரும் பங்கு வந்து சட்டக்கல்லூரிக்கு இருக்கு. அதனாலதான் என்னவோ வந்து அந்த சட்டக்கல்லூரியை வந்து இங்கிருந்து பறிச்சு தூக்கிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள வந்து பிரிச்சு போட்டாங்க. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஏபிசி மாணவர்களும் தொடர்ந்து வந்து அந்த கேம்பஸ் டெமோக்ரஸி, இந்த விளாதத்திற்குள்ளாக மாணவர்களுக்கு உரிய ஒரு ஜனநாயகத்தை வந்து இந்த காவி மயமாக்கப்பட்ட அரசு வந்து பறித்து விடக்கூடாதுன்றதை வந்து இந்த மாணவர்களுக்கும் அந்த பல்கலைக்கழகத்துக்கும் வந்து ஒரு அரணாக வந்து செயல்பட்டுட்டே இருக்கு. அது குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா, நல்லூர் சரவணன், பேராசிரியர் நல்லூர் சரவணன் மீது தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதல் எதிர்த்து வந்து கடுமையாக போராடி அதை வந்து நிரூபித்து காட்டினாங்க. அடுத்தபடியாக இப்போ சிஏஏ எதிர்த்து வந்து எல்லாரும் எல்லா அரசியல் கட்சிகளும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த போராட்டத்தை வந்து உள்ளிருப்பு போராட்டத்தை வந்து எதிர்த்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவும் வியப்பாகவும் எனக்கு இருந்தது. குறிப்பாக வந்து கிருபா மோகன் நண்பர் இருக்கார் இல்லையா, அவருடைய வழக்கு வந்து நாங்கள் நேரடியாக வந்து உயர்நீதிமன்றத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வழக்கே வந்து அவர் சொன்னது போல் வந்து திசை மாறி போகுது. ஏன்னா அட்மிஷன் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து அட்மிஷன் சேருன்னு சொன்னாக்கா, இப்போ வந்து எலிஜிபிலிட்டியே இல்லை, உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியனா, அவர் வந்து எந்த விதத்துலையும் அவர் வந்து அந்த உற்சாகம் குறையாமல் வந்து ஓடி வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். எங்கேயுமே வந்து அவர் அந்த உற்சாகம் குறையவே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஏறி வந்து தைரியமாக வந்து பேசுகிறாரு. வெறுமையாக இருந்ததுன்னா உண்மையாகவே வெளியில் எங்கேயாச்சும் அந்த ஒரு அரசியல் சித்தாந்தம் இல்லாத ஒரு மாணவராக இருந்தாக்கா வந்து வீட்டுக்குள்ளே ஒடுங்கி உட்காந்துருவாங்க. ஆனால் இப்போ கூட வந்து அவர் அந்த உற்சாகத்தோடு வந்து இந்த நேரத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன், அந்த கேள்வி தான் வந்து இந்த ஏபிஎஸ்சியின் அந்த இந்த வாழ்த்துறைக்கான அர்த்தம். அதுதான், ஏன்னா எல்லா மாணவர்களும் வந்து வெறும் அஜிடேஷன் அப்படின்றத கொண்டு போகும்பொழுது ஏபிசி மாணவர்கள் வந்து அந்த அறிவுஜீவி தன்மையோட அந்த இன்டலெக்சுவல் திங்கிங்கோட மாணவர்களையும் மக்களையும் வந்து சிந்திக்க தூண்டக்கூடிய எஜுகேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையிலெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா விஷயத்திலையும். இந்த நாளும் கூட இதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டு போகணும் அப்படின்றது இல்லாமல் வந்து இரண்டு தலைப்புகள், அதாவது இந்தியாவை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய இரண்டு தலைப்புகளை வந்து வச்சு அதன் மூலியமா எஜுகேட் பண்ணுற வேலையை வந்து இந்த 4வது ஆண்டு விழாவில் வந்து அவர் செய்துட்டு இருக்காங்க. இதுதான் அவருடைய கண்ணோட்டத்திற்கான ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன். மற்ற அமைப்புகள் ஏபிஎஸ்சி என்ன வித்தியாசம்னாக்கா, அவருடைய சித்தாந்த நிலைப்பாடு, ஸ்டாண்ட், அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்னு சொல்லக்கூடியது வந்து எப்பவுமே சரியாக இருக்குது. எல்லா விஷயங்களையும் சரி, அது சிஏவாக இருக்கட்டும், காஷ்மீர் அந்தஸ்தை வந்து ரத்து செய்ததாக இருக்கட்டும், பாபர் மசூதி இடிப்பாக இருக்கட்டும், தீர்ப்பாக இருக்கட்டும், ஏபிஎஸ்சியுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு, அந்த கண்ணோட்டமும் அந்த வியூவும் வந்து நிலைமாறாமல் வந்து சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னாக்கா, அதனுடைய அடிப்படை வந்து அவருடைய பேர்லேயே இருக்கிறதா நான் பார்க்குறேன். அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம். இந்த காவி இந்துத்துவ இருள் வந்து அபகரிக்க முடியாத இருபெரும் ஆளுமைகள் அம்பேத்கரும் பெரியாரும்.
அவளை வந்து டச் பண்ணவே அவங்களால முடியல. அந்த ஆளுமையின் சித்தாந்தத்தின் கீழாக வந்து இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் இவர்கள் எடுக்கக்கூடிய எல்லாவித ஸ்டாண்டுமே வந்து சரியான பாதையில போவதற்கான மிக முக்கியமான காரணம். இப்போ நான் இறுதியாக சொல்ல வருவது என்னவென்றால், இந்த ஜனநாயகம் மறுக்கப்படக்கூடிய கேம்பஸ் டெமோக்ரசி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழக கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக மறுப்பு, இந்துத்துவ திணிப்பு, இது எல்லாம் எதிர்த்து வந்து அரசியல் கட்சிகள் போராடும் அப்படின்ற நிலை மாறி மாணவர்கள் வந்து முன்னாக நின்று அரசியல் கட்சிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக போகக்கூடிய சூழல் வந்து இப்போ உருவாகியிருக்கு. அதில் முக்கிய பங்கு வந்து ஏபிஎஸ்சிக்கும் உண்டு, அது தவிர்க்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து தொடர்ச்சியாக கொண்டு போக வேண்டும். அது தனிநபராக இல்லாமல் ஒரு அமைப்பாய் திரண்டு அவர்கள் செய்யக்கூடியதுதான் இதனுடைய சிறப்பு. அமைப்பாய் திரண்டு அந்த பல்கலைக்கழக மாணவின் ஒற்றை விரலுக்கு பின்னாக எப்படி இந்தியாவை ஒன்று திரண்டதோ அதுபோல ஏபிஎஸ்சி மாணவருக்கு பின்பாக இந்த மாணவ சமுதாயமும் அரசியல் சமுதாயமும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை செய்யணும். பல பல்கலைக்கழகங்களில் பல கல்லூரிகளை வந்து ஏபிஎஸ்சி வந்து இன்னும் வந்து விரிவடையணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு என்ன மார்பிடத்தில் அதாவது பாடி சூடா போல எத்தனை கொண்டை மாற்றிக்கிட்டு அந்த இந்துத்துவம் வந்து உள்ள நுழைஞ்சாலும் அந்த கொண்டையை வந்து கட் பண்ணி போட்டுட்டு நாம் சரியான திசையில் செல்ல வேண்டும். அதற்கு சட்டக்கல்லூரி மாணவர்களும் வழக்கறிஞர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உலகம் நன்றி கூறுகிறது. நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.